اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم. அன்பார்ந்த ஆன்மீக மக்களே, எல்லாவின் அடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இன்றைய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் மறுமை நாளில் கூறுவான், ஆதமின் மகனே, நான் நோயாளியாக இருந்தேன், இனி நீ நல்ல விசாரிக்க வரவில்லையே. அடியான் கூறுவான், இறைவா, உன்னை நான் எப்படி நலம் விசாரிக்க வர இயலும், நீ அகிலத்தை ஆளும் அதிபதி ஆயிற்றே. அல்லாஹ் கூறுவான், உனக்கு தெரியாதே, இந்த மனிதன் நோயாளியாக இருந்தான், அவனை நீ நலம் விசாரிக்கவில்லையே. உனக்கு தெரியாதே, நீ அவனை நலம் விசாரிக்க வந்திருந்தால் அங்கே என்ன நீ பார்த்திருப்பாய். திரும்ப அல்லாஹ் கூறுவான், ஆதமின் மகனே, நான் உனக்கு உணவளித்தேன், எனக்கு நீ உணவளிக்கவில்லையே. அடியான் கூறுவான், இறைவா, உனக்கு நான் எப்படி உணவளிப்பேன், நீதான் அகிலத்தை ஆளும் அதிபதி ஆயிற்றே. உடனே அல்லாஹ் கூறுவான், உனக்கு தெரியாதே, இந்த அடியான் உன்னிடம் உணவை கேட்டு வந்தானே, நீ அவனுக்கு உணவளிக்கவில்லையே. உனக்கு தெரியாதே, நீ அவனுக்கு உணவளித்திருந்தால் அவனிடம் என்ன நீ கண்டிருப்பாய். திரும்பவும் அல்லாஹ் கூறுவான், ஆதமின் மகனே, உன்னிடம் நான் பருக தண்ணீர் கொடுத்துள்ளேன், எனக்கு நீ பருக தண்ணீர் தரவில்லையே. அடியான் கூறுவான், இறைவா, உனக்கு எப்படி நான் பருக பானம் தர இயலும், நீதான் அகிலத்தை ஆளும் அதிபதி ஆயிற்றே. உடனே அல்லாஹ் கூறுவான், என் இன்ன அடியான் உன்னிடம் பருக தண்ணீர் கேட்டு வந்தானே, அவனுக்கு நீ தண்ணீர் தரவில்லையே. அவனுக்கு நீ தண்ணீர் அளித்திருந்தால் அங்கே நீ என்னை கண்டிருப்பாயே. நூல் முஸ்லிம் திருமதி. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.